ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணியும் பயன்பெறலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப். கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் 10th பாஸ் இருந்து என்ன டிகிரி வரைக்கும் வச்சுருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். TNUSRB ரெக்குயர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10th பாஸ்லேருந்து என் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10,450 வேக்கன்சி இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆண் பெண் எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அப்கமிங் ஒரு தமிழ்நாடு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், சரிங்களா? தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபுள் ரெக்குயர்மெண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், எலிஜிபிளாகட்டும் இருக்கிற கேண்டிடேட்ஸ்டேருந்து அப்ளிகேஷன்ஸாக வரவே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெர்மனன்ட் தமிழ்நாடு அப்கமிங் கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண் பெண் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போஸ்ட் நேம் வந்து ஏஆர், டிஎஸ்பி, சப் இன்ஸ்பெக்டர். இன்னும் நிறைய பணிகளுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,450 வேக்கன்சி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 10th பாஸ்லேருந்து என் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லோரும் 18-26 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லோரும் 18-29 வயசு வரைக்கும் இருக்கணும். அதர்ஸ் அதை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லாருமே 18-24 வயசு உள்ளவங்க வந்து இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சாலரி பொறுத்தவரை 18,200-52,900 வரைக்கும் உங்களுக்கு பெரும்பந்து சேலரி தராங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. இந்த மூணுலேயுமே நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. 130 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் கட்டணும். நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாகவோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கட்டலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் இருந்தால் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணணும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் அப்லோட் பண்ணிடலாம். பட் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போவே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளை வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு, அப்ளிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.